ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 11, வாக்கிங் போயிட்டுருக்கேன். காலையிலேருந்து நல்லா மழை சென்னையில். ஸோ 12 மணி வரைக்கும் மழை பெஞ்சுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிது. அதனால் வாக்கிங் கிளம்பிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2:34. இது வரைக்கும் ஒரு 3000 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டெப் சேலஞ்சு கொடுத்துருந்தோம் பிகினருக்கு. நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அதில். என்னென்னா, எடுத்த உடனே 10,000 ஸ்டெப்பு நடந்துடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு டைமுக்கு அவ்வளோ நடங்க, ஓகேங்களா? வாக்கிங் வந்து நடக்க நடக்க பழகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக நீங்கள் வந்து ஸ்டெப்பு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ 10 மினிட்ஸில் 1,500 ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு அந்த 10,000 ஸ்டெப்பு நீங்கள் நடக்க நடக்க கால் கொஞ்சம் ஃப்ரீ ஆக ஆக உங்களோட இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துங்க. நம்மளால் மேக்ஸிமம் வந்து இப்போ நான் நடக்கிற ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீடில் நடந்தீங்கன்னா 10 மினிட்ஸில் மேக்ஸிமம் 1,000 to 1,100 ஸ்டெப்பு தான் கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம இன்டென்சிட்டி அதிகப்படுத்தணும், ஸ்பீடு அதிகப்படுத்தணும். இப்படி ஸ்பீடு இன்டென்சிட்டிலாம் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட் ரேட் இருக்கு இல்லையா, ஹார்ட் பம்பாக வருது, அது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரீத்திங் அதிகமாக பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் வேகமாக இருக்கும். அதனால தான் ஸோ நீங்கள் பொறுமையாக நடந்தீங்கன்னா பெருசாக வெயிட் லாஸ் இருக்காது, ஓகே? அதனால தான் அப்புறம் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து இப்போ தீபாவளி வருது, தீபாவளிக்கு என்ன பண்ணணும், சீட் டயட் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தாராளமாக ஒரு நாள் சீட் டயட் எடுங்க, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. பட் அடுத்த நாளே உங்களோட ஒர்க் அவுட் ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நாளைக்குன்னு தள்ளி போட ஆரம்பிச்சிங்கன்னா கஷ்டம், ஓகேங்களா? ஸோ தீபாவளிக்கு ஒரு நாள் என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் என்னோட மோட்டிவேஷன் சொல்லியிருந்தேன், நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு காரணங்கள். அதில் பார்த்தீங்கன்னா என் பையன் ஒன் ஆஃப் த ரீசன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தது நான் இன்னொருத்தரை சொல்லியிருந்தேன், என்னோடய மாஸ்டர், அவரால் தான் நான் வந்து வெயிட் லாஸே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நாளைக்கு இன்டர்வியூ எடுக்க டைம் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. நாளைக்கு என் மாஸ்டர் யார் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து நேரில் போய் ஒரு வீடியோ எடுத்து சொல்கிறேன். என்ன காரணம்னா, நான் ஒரு 2 வருஷம் இருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ, இவ்வளோ குண்டாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஜிம் பண்ணியிருக்கேன். ஜிம் பண்ணியிருக்கேன்னா சும்மா வந்து இந்த 2005-06 அந்த டைமில் ஜிம் பண்ணியிருக்கேன். நான் அப்போ வந்து ஒல்லியாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் தான் வந்து ஃபுல்லாக குண்டாயிட்டேன், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய மாஸ்டர் வெயிட் ஏறினதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் வந்து எதிர்ச்சியாக ரோட்டில் பார்த்துட்டார் என்ன, ஓகேங்களா? அப்போ வந்து கேட்டார், ஏய் என்னடா இவ்வளோ வந்து வயசான ஆள் மாதிரி ஆகிட்ட, உனக்கு என்ன வயசாகுது? முதல்ல வந்து ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாவது செஞ்சு உடம்பை குறைக்கிற வழியை பாரு, ஹெல்த்தை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவரை நான் வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்க்கல, ஓகேங்களா? உடம்பை குறைச்சிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ குறைச்சிட்டேன். என்னென்னா இதுலேருந்து நான் சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க, அதை மோட்டிவேஷனாக வச்சு இவ்வளோ நாள் வந்து அதை மைண்டில் வச்சு குறைச்சி ஆகணும்னு சொல்லி இப்போ ஐடல் வெயிட்டுக்கு வந்துட்டேன். ஐடல் வெயிட்டுக்கு வந்து இப்போ மசில் பில்டிங்கில் இருக்கேன். உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நீங்களும் இதே மாதிரி லாங் டேர்மாக வந்து கோல் செட் பண்ணுங்கள். சும்மா வந்து நான் 2 மாதத்தில் வெயிட் குறைச்சே ஆகணும், எனக்கு ஐடியா சொல்லுங்கள். குறைச்சிருவீங்க வெயிட்டை, குறைச்சிட்டு என்ன பண்ணுவீங்க, அதோடய கான்செப்ட் தெரியாமல் திரும்ப வெயிட்டு ஏற தான் போகுது. அதனால் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறது அதனால தான், ஓகேங்களா? டயட்னா என்ன, என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு செட் ஆகும், ப்ரோட்டீன்னா என்ன, ஃபேட்னா என்ன, கார்போஹைட்ரேட்னா என்ன, கேலரிஸ்னால் என்ன, இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் லைஃப் லாங் நீங்கள் வெயிட் ஏறாமல் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறது, இதை பற்றி கற்றுக்கோங்க, கற்றுக்கோங்கன்ட்டு. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பிளைண்டாக டயட் சார்ட் தராங்க, நம்ம இது கொடுத்தா போதும் ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதில் ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க மாட்டீங்க. எந்த விஷயமே லேர்ன் பண்ணலன்னா இதை சாப்பிட்டா குறையுதுன்னு சொல்லி அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நாளைக்கு எங்கன்னா வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனா கூட நம்ம சாப்பிட்றதுல எதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, எதில் ஃபேட் இருக்குன்ற எந்த விஷயமுமே தெரியாமல் போயிடும். ரெண்டாவது, டயட் மட்டும் நம்மளுக்கு பத்தாது, நல்ல மோட்டிவேஷன் வேணும். மோட்டிவேஷனாக ஃபோக்கஸாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் வந்து பிளான் பண்ணேன்.
ஓகே நம்ம வந்து வெயிட்டை குறைச்சிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டேன். நம்ம மாஸ்டரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஸோ நாளைக்கு நம்ம மாஸ்டர் யார் அவரை போய் நேரில் பார்த்து ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. இப்போ நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்தது மசில் பில்ட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா இருக்கேன், ஐடியா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மசில் பில்ட் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம நியூ இயர் சேலஞ்ச் போயிட்டுருக்கு இல்லையா, 10 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 51 நாள் இருக்குது. 50 நாள் இதில் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சீட் டயட் இருக்கலாமா, நான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம். உங்களுக்கு வந்து தீபாவளி ஒரு நாள் சீட் டயட் இருந்துக்குங்க. அதே மாதிரி வந்து என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு சந்தேகமே படாதீங்க. யாரால் வேணால் பண்ண முடியும். எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்குது, என் ஃபேமிலியே குண்டு, எங்களாலலாம் வெயிட் லாஸ் பண்ண முடியாது, எங்கே போனாலும் டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. சி, ஒரே ஒரு விஷயந்தான், இந்த உலகத்தில் யாருமே வந்து உங்களை வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்களால் முடியும்னு சொல்கிறது வந்து ஆள் ரொம்பவே கம்மி. யார் சொல்லுவா, நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் சொல்லுவாங்க, ஃபேமிலியில் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டில், அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டும் சொல்லிவிட்டு நம்மளை கலாய்க்கவும் செய்வாங்க. பட்டு அதெல்லாம் நம்ம மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் குண்டாக இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அவங்க பார்க்குற பார்வையாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க கரெக்டாக இருக்க மாதிரியும் நீங்கள் குண்டாக இருக்கும்போது ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரியும் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. கிண்டல் கேலிக்கு எப்படி சொல்கிறது, கிண்டல் கேலி பண்ணுறதுக்கெலாம் யோசிக்கவே மாட்டாங்க, அப்படியே ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து எதுவுமே கவலைப்படாதீங்க. சிம்பிளாக இந்த ஒரு 60 நாள் இல்லை இந்த 50 நாள் நான் வந்து கரெக்டாக பண்ணுவேன், சேஞ்ச் பண்ணி காட்டுவேன் என்ன நான் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் வைங்க. எல்லோரும் கேட்குறீங்க எனக்கு டயட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு டயட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இவ்வளோ நாள் சாப்பிட்டு பழகிட்டீங்க, புதுசாக சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டம் எதுக்கு படுறோம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஏன் நம்ம டயட் இருக்கோம், ஏன்னா தப்பாக சாப்பிட்டு இவ்வளோ நாள் உடம்பை ஏற்றிருக்கோம். ஸோ உடம்பை குறைக்கணும் போது அன்வான்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம வந்து டயட்டே இருக்கோம். அது என்னால் இருக்க முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு கேலரி டிஃபிஷிட்டில் இருங்க. நீங்கள் எடுத்தவொடனே ப்ரோட்டீன் அதிகமாக லோட் பண்ணோம் அப்போ தான் உங்களுக்கு மசில் வளரும் அப்படிலாம் நான் சொல்லலை. கேலரி டிஃபிஷிட் அதுதான் கீ பாயிண்ட்டு. நீங்கள் சாப்பிட்ற கேலரிஸை ட்ராக் பண்ணுங்கள், எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நிறையா பேருக்கு வந்து ஒரு ஆப்பில் நீங்கள் சாப்பிட்றத என்ட்ரு பண்ணி போடுங்கன்னா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, என்ன சாப்பிட்ணும்னு சொல்லிடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்ணும்னு நான் சொல்லிடுவேன். இப்போ சிம்பிளாக வந்து சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லணும். சப்பாத்தியில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, அது கூட நம்ம வேறு என்ன ஃபேட் ஐட்டம் எடுத்துக்கிறோமா இல்லை ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமா, ஒரு நாளோட டோட்டல் கோலை வந்து நம்ம எடுக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் டயட் உள்ளே வரவே மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தான் கற்றுக்கணும். நான் வந்து எத்தனை வாட்டி ஒரே விஷயத்தை சொல்ல முடியும், கண்டிப்பாக நான் சொன்னாலும் வந்து அதை நீங்கள் செயலில் படுத்தும் போது தான். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன், ஸ்கூல் எதுக்கு போகிறோம், 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் படிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு வரோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் டயட்டுன்றதும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டால் தான் ஓகே, இதை சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் ஏறும், இதை சாப்பிட்டா மசில் ஏறும், இதை சாப்பிட்டா குண்டாயிடுவோம், இந்த விஷயங்கள்லாம் தெரியும். நீங்கள் 10 பேருக்கு சொல்லி தரலாம். ஓகேங்களா? நீங்கள் 10 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு அது எப்படி சொல்கிறது, அப்போ உங்ககிட்ட வந்து கேட்கும்போது, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் டயட் இருந்தால் வந்து அவ்வளோதான், நீ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும், உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. அவங்க தப்பாக சாப்பிட்டுட்டு அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க உடம்புக்குள்ளேயே 1000 ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்து இப்படிலாம் சாப்பிட்டேன்னா அவ்வளோதான் உடம்பு வந்து ஒரு வழியாக ஆகிடும், சாப்பிடாமல் இருக்காத. சாப்பிட்றதுனா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வயிறுக்கு ஃபுல்லாக வந்து கார்போஹைட்ரேட் தூக்கி லோட் பண்ணுறதுக்கு பேர் சாப்பாடு கிடையாது. நியூட்ரிஷன் இருக்கணும், அதில் தேவையான அளவு ப்ரோட்டீன் இருக்கணும், தேவையான அளவு ஃபேட் இருக்கணும், தேவையான அளவு கார்போஹைட்ரேட் இருக்கணும், அப்படி தான் நம்ம சாப்பிட்ணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இருக்கணும், தூக்கம் வரணும் உடனே, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா தூக்கம் வரும். ஸோ கார்போஹைட்ரேட ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடுறது. ரெண்டாவது வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் ரொம்பவே சீப்பு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கார்போஹைட்ரேட நம்ம வாங்கி அதிகமாக சாப்பிட்றோம், இதுதான் உண்மையான காரணம். ஸோ கார்பை தேவையான அளவு எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுக்காதீங்க, தேவையான அளவு ப்ரோட்டீன் லோட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர் ஒரு டயட் உள்ளே வாங்க. நம்ம வந்து இது வரைக்கும் இந்த 10 நாளில் ஒரு 7 நாளைக்கு டயட் சார்ட் கொடுத்துருக்கோம்.
நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வீக்லி டயட் சார்ட் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த டயட் சார்ட்டும் வந்து எதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னா, எப்படி இருக்கணும் ஒரு சாம்பிள் தான், ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. சாம்பிள் டயட் சார்ட் இதை பார்க்கும்போது, ஓகே ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்கலாம், ஃபேட் இவ்வளோ இருக்கலான்னு ஒரு ஐடியா நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கார்போஹைட்ரேட்டை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். இதுதான் கீ பாயிண்ட். ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் உங்களோட இன்சுலின் லெவலை வந்து அதிகப்படுத்தும். எந்த அளவுக்கு இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் வேகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் எதுக்கு? நம்மளுக்கு மசிலை பில்ட் பண்ணும், ஸ்டாமினா அதிகமாக தரும், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான். ஃபேட்டுன்றது வந்து ரெண்டு வகையாக நீங்கள் எடுக்கலாம். ஒன்று லோ கார்ப், ஹை ஃபேட்டு. ஹை ஃபேட்டை எடுத்து குறைக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் மாடரேட் ஃபேட்டு. ரெண்டு டைப்பில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? இதுதான் கான்செப்டு. அதனால் வந்து என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, இந்த டவுட்டே வேணாம். யாருனா எனக்கு ஹெல்ப் பண்ணால் தான் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், மோட்டிவேஷனே இல்லை, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு ஈஸியாக மோட்டிவேட் ஆகிக்கலாம். நம்மளோட எப்பி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டிடிஎஸ் மோட்டிவேஷன்னு கீழே இருக்குது. அங்கே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அவ்வளோ பேரும் அவங்களோட ப்ராக்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதுக்கு தான் சேலஞ்சஸும் கொடுக்குறோம். சேலஞ்ச் எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு சேலஞ்சுன்னு இருக்கும்போது தான் நம்மளால் வந்து, ஓகே நம்மளுக்கு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் வந்து 3000 ஸ்டெப்பில் காமிச்சேன் இல்லையா, 10 நிமிஷம் நடந்திருக்கேன், ஓகேங்களா? அங்கே பாருங்கள் 1200. ஸோ இந்த ஸ்லோவில் நடந்தனால நம்மளுக்கு 1200 ஸ்டெப்பு, 1300 ஸ்டெப்பு தான் நடக்க முடியும். அப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எப்படி நடக்கணும் வந்து பாருங்கள், இது மாதிரி வேகமாக நடக்கணும் நீங்கள், புரியுதுங்களா? இப்படி நடந்தால் தான் உங்களால் 1500 ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி வேகமாக நடக்கணும். ஸோ வேகமாக நடக்க முடியலையா, கொஞ்ச நேரம் ஸ்லோவாக நடங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக ஸ்லோ ஜாகிங் பண்ணுங்கள். ரொம்ப குண்டாக இருக்கவங்க பண்ண வேணாம். கொஞ்சம் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டிங்க, எனக்கு ஜாகிங் போனால் எந்த நீல இன்ஜுரியும் இல்லைன்றவங்க ஸ்லோவாக அந்த மாதிரி ஜாகிங் போகலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா? நல்லா இன்னும் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்றீங்க, வெயிட்டை குறைச்சவங்க ஸ்ப்ரிட் பண்ணுங்கள். 1 நிமிஷம் ஓடுங்க, அடுத்த 1 நிமிஷம் வந்து பொறுமையாக போங்க, திரும்ப 1 நிமிஷம் ஸ்ப்ரிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நமக்கு நாமே சேலஞ்சு கொடுத்துக்கிறது தான் இது எல்லாமே. உங்கள் கான்செப்ட்டு நீங்கள் உடம்புல இருக்க ஃபேட்டாக குறைக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சேலஞ்சஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். சிம்பிள், 1500 ஸ்டெப்பை 10 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும், இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதை நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், அதுக்கான கோல் செட் பண்ணுங்கள். சும்மா ஏன்னா நிறையா பேர் போடுறாங்க 3000 ஸ்டெப்பு 4000 ஸ்டெப்பு நடந்துட்டு வெயிட் குறைஞ்சிருமான்னு. கண்டிப்பாக 3000 4000 ஸ்டெப்லாம் நடந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குறையும், போக போக உங்கள் இன்டென்சிட்டியை அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு வேகமாக நடக்கிறீங்களோ, பிரிஸ்காக, அதாவது கையை நல்லா ஆட்டி நடங்க, ஓகேங்களா? கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இப்படி வீயாக நடக்க வேணாம், ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக நடங்க, ஸ்ட்ரெயிட்டாக நடந்தால் வேகமாக நடக்க முடியும் இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கே நீங்களே சில விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கோங்க, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நிறையா பேர் கேட்கலாம், என்ன வெயிட் லாஸ் சொல்கிறீங்க, மசில் பில்டிங் உள்ளலாம் போக மாட்டீங்க, எங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும் இதெல்லாமும் கேட்குறீங்க. அப்கமிங் டேஸில் வரும். ஃபஸ்ட்டு இந்த பிகினருக்கான சீரீஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ தீபாவளி வரைக்கும் நம்ம வாக்கிங்கே போகலாம். தீபாவளிக்கு கொஞ்சம் ஏன்னா எல்லோரும் சீட் டயட் கேட்குறீங்க, கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போது எப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியும்? அன்றைக்கி ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுக்கோங்க, சாப்பிட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து ரெடியாக இருங்க. நம்ம ஈஸியாக ஃபேட் லாஸ் பண்ண போகிறோம். ஸோ தீபாவளிக்கு அடுத்த நாள் மண்டேலேருந்து 16லேருந்து வச்சுக்கோம், 16லேருந்து அடுத்தடுத்த எக்ஸசைஸு எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். வீட்டிலேருந்தே குறையிறீங்க. குறிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது மேட்டரே கிடையாது, ஓகேங்களா? யார் வேணால் சாப்பிடாமல் இருந்தால் கூட வெயிட் லாஸ் பண்ணிடலாம். திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன், நாலேஜை லேர்ன் பண்ணுங்கள். லூஸ் ஸ்கின் வராமல் வந்து பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பாட்டுக்கு வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வந்து டயட்டை இருந்து குறைச்சிட்டு நாளைக்கு லூஸ் ஸ்கின் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ லூஸ் ஸ்கின் வராமல் எப்படி குறைக்கிறது, அதை பற்றியெல்லாமும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், டைட்டாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் லூஸ் ஸ்கின் இருக்காது, ஓகேங்களா? இதை பற்றியெல்லாம் நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். நாளைக்கு நான் வந்து எங்கள் மாஸ்டர்கிட்ட போயிட்டு, நம்ம சில்வர் ப்ளே பட்டன் நம்மளுக்கு வந்திருக்கு, ரொம்ப நாளாக வந்து நான் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணவே இல்லை, ஓகேங்களா? அந்த சில்வர் ப்ளே பட்டனை நாளைக்கு அவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு வந்து அடுத்த சீரியஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? இதை தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஸ்டெப்ஸ் கவுண்ட்டு
மறக்காமல் அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன், எல்லாரும் 10 மினிட்ஸில் எவ்வளோ ஸ்டெப்பு போனீங்கன்றதை வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? சிம்பிளாக வந்து நடந்த ஸ்டெப்பு மட்டும் 10,000 போட்டுடுறீங்க. பட் 10 மினிட்ஸில் ஒவ்வொரு நாளும் உங்கள் ப்ராக்ரஸ்ஸை அப்டேட் பண்ணுங்கள். இன்றைக்கி எவ்வளோ நடக்க முடியுது, எப்போ நீங்கள் 1500 ஸ்டெப்பை ரீச் பண்ணுறீங்கன்னு நீங்களே பாருங்கள், உங்களோட ப்ராக்ரஸை பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடம் வலிக்கும், அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த பார்ட்டில் இல்லை இந்த பார்ட்டில் உங்களுக்கு அப்படியே இழுத்து பிடிக்கும், அந்த மாதிரி வலிக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அது போக போக சரியாயிடும். அதே மாதிரி காப்பு மசில் வலிக்கும், டைஸ் வலிக்கும், காலெல்லாம் வலிக்கும். இது வலிக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வலிக்க தான் செய்யும். ஓகேங்களா? அந்த வலியை நம்ம தாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன், கீரை நிறையா சாப்பிட்ணும், கால்சியம் நிறையா சாப்பிட்ணும், இல்லைனா எலும்பு வலி வலிக்கும், அந்த நீ இருக்கு இல்லையா அதெல்லாம் வலிக்கும். ஸோ அதனால தான் ப்ராப்பர் டயட் இருக்க சொல்கிறது. நீங்கள் வந்து சாப்பிடாமலே இருந்து குறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ எந்த வகை ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வாக்கிங்கை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்லோ ஜாகிங், வாக்கிங், ஸ்பிரிட் எப்படி வேணால் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள். ரெண்டாவது இன்னொரு க்வெஸ்சன் கேட்பீங்க எல்லோரும், என்னென்னா ரன்னிங் பெஸ்ட்டா, வாக்கிங் பெஸ்ட்டா, ஜாகிங் பெஸ்ட்டான்ட்டு. சி சிம்பிள், நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள். கம்பேரிங் வாக்கிங்கோட ஜாகிங் பெஸ்ட்டு, ஜாகிங்கோட ரன்னிங் பெஸ்ட்டு. பட்டு இப்போ வாக்கிங் வந்து 1 ஹவர் நடக்கிறீங்கன்னா ஜாகிங் 1 ஹவர் நடக்க முடியும், ரன்னிங் உங்களால் 1 ஹவர் எடுத்தோன்னு போக முடியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எப்படி நம்ம ஸ்கூலில் 1வது, 2வது, 3வதுன்னு போனோமோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லோ வாக்கிங் போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட டார்கெட்டை நோக்கி போங்க. ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்குன்னு கோல் செட் பண்ணுங்கள். நான் அதை தான் திரும்ப சொல்ல வரேன். 2 வருஷம் முன்னாடி நான் பிளான் பண்ணேன், நான் பிளான் பண்ண மாதிரி இப்போ வரைக்கும் நான் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு அந்த விஷயம் மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்களும் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம். அதுதான் அந்த குரூப்பில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்புன்னு கேட்கும்போது நான் தான் வந்து அங்கே சொல்லணும் இல்லை, ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட்டர் தான். வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, நீங்கள் 10 கிலோஸை குறைச்சிட்டிங்கனாலும் நீங்களும் ஒரு மோட்டிவேட்டர், அதை மறந்துடாதீங்க. ஸோ வந்து மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள், உங்களுக்கும் மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ மறக்காமல் லிங்க்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகேங்களா? மறக்காமல் வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நாளைக்கு வந்து எங்கள் மாஸ்டரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தீபாவளியை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சீரியஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது பிகினருக்கான ஒர்க் அவுட் சீரியஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இல்லை இதை பற்றியெல்லாம் சொல்லணும்னா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனலை கொண்டு போகலாம். ஓகே, பாய்.